ஹலோ விவர்ஸ், வணக்கம். நாங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ராம்கியோட கார்டனை தான் பார்க்க போகிறோம். அவரோட கார்டனில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஹாய், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க நான் ஸ்டே பண்ணிருக்க வீடியோட கார்டனை பார்க்க போகிறோம். அங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் ஆப்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் போய் கொடுத்துருவாங்க ஃப்ரூட்ஸ்லாம். மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க ரெட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இது பேர் ஜெரானியம் சொல்லிட்டு, இது ரொம்ப ஃபேமஸான ஃப்ளவர் ஆஸ்திரியாவில். இப்போ ஆட்டம் சீசன்றதுனால கொஞ்சம் லைட்டாக வாடி போயிருக்கு, பட் ஆனால் ஸ்ப்ரிங்கில் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து காஃபி குடிக்கலாம். ஐ மீன் இட்ஸ் லைக் அ நைஸ் ஸ்பாட். நாங்கள் ஈவினிங் இங்கே போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதான் வந்து லானு, இங்கே வந்து இங்கே கார் கராஜ் இது. ஸோ பேசிக்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வுட் ஒர்க்ஸு. இது வந்து எங்கள் லேண்ட்லேடியோட டாட்டர் வந்து செஞ்சுருக்காங்க, சம் கைண்ட் ஆஃப் ஆர்ட், டிசைனர் ஆர்ட். இது ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி. ஸோ பறவைக்கு தீனிலாம் அதில் போடுவாங்களா? ஆமாம். ஓகே, சம்திங் லைக் தட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இப்போ வின்டர் டைம்லலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி நம்ம பிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரோட பேர் வந்து ஹைட்ரான்ஜியா. இதை வந்து மோஸ்ட்லி லியோபனில் இருக்க நிறைய கார்டன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஃபேமஸான ஃப்ளவர். இது இன்னொரு விதமான ஹைட்ரான்ஜியா, லைக் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ ராம்கி ஸ்டே பண்ணியிருக்க ஹவுஸ் ஓனர் வந்து அவருக்கு இந்த மெக்கானிக்கல் திங்ஸு, அப்புறம் அந்த கார்டனிங் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஸோ அதனாலவோ என்னவோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார் கார்டன்லாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோபெரி இங்கிலீஷில், இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பேருக்கேற்ற மாதிரி இந்த ஸ்னோபெரி பூவும் நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் பேர் வந்து அரோமேட்டிக் ஆஸ்டர். பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நீங்கள் வளர்க்கலாம். இந்த வீட்டில் வந்து லேண்ட்லேடி வந்து டொமேட்டோவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமேட்டோ, ஸ்பானிஷ் டொமேட்டோ, அது மாதிரி ஆஸ்திரேலியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டொமேட்டோ இருக்குது, அதெல்லாம் இங்கே வளர்த்துருக்காங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. இது வந்து சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டெய்லி டிஷ்ஷஸில் வந்து சாலட் வந்து ரொம்ப காமன். ஸோ இது வந்து ஒரு சலாட் லீஃப்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்க ஃபேமஸான ஃப்ளவர்ஸில் ஒன்று ரோஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பேசிக்லி பாபிக்யூன்னு சொல்லுவாங்க. பாபிக்யூனா அங்கே நம்ம கோலில் ஃபயர் பண்ணிவிட்டு மேலே வந்து மீட் அது மாதிரி இருக்கிறது ரோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சாப்பிடுவாங்க. பாபிக்யூ பார்ட்டின்னு சொல்லுவாங்க, இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன அக்வேரியம் மாதிரி இருக்குது, லைக் இதில் ரெண்டு மூணு கோல்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸாக நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
பேக் சைட் ஆஃப் அதர் கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ பேசிக்லி ஆப்பிள்ஸு, ப்ளம்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ட்ரீ, இங்கே ரெட் ஆப்பிள்ஸ், இது மாதிரி ரெட் ஆப்பிள்ஸை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஆப்பிள்ஸ் கூட இருக்கும். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெட் ஆப்பிள்ஸ். இட்ஸ் ரியலி டேஸ்டி. இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் ட்ரீ. இந்தியாவிலும் கிடைக்கும் ப்ளம்ஸு, ப்ளூ கலர் இருக்கும். இப்போ வின்டர் சீசன்றதுனால எல்லா ப்ளம்ஸும் எடுத்தாச்சு, கொட்டிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று ரெண்டு இட்ஸ் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது, லைக் பம்ப்கின், அப்புறம் டொமேட்டோஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். கியூகம்பர் இந்த மாதிரி. இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஆப்பிள் ட்ரீ. ஆனால் எங்கள் ஆப்பிள்ஸ் வந்து க்ரீன் கலர் இருக்கும், யூ கேன் சீ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறையா இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் கீழே குட்டி கிடக்கணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் ராம்கி சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வந்து விற்றுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டைப் ஆஃப் க்ரீன் ஆப்பிள். இதுவும் வந்து ஆஸ்திரேலியா ஃபேமஸு. ரெட் ஆப்பிள் அண்ட் க்ரீன் ஆப்பிள் ரெண்டுமே இங்கே வரையும். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்பிள் வெரைட்டிஸ் வந்து இவங்க வந்து க்ரோ பண்ணுவாங்க. இப்போ ராம்கி காமிக்கிற எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்த ஆப்பிள்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கீழே குனிஞ்சு எடுக்கணும்னு தேவையில்ல. ஸோ இதை கீழே வச்சுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அது உள்ளே அப்படியே விழுந்துடும். அப்படியே கலெக்ட் பண்ணி பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ ராம்கி ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் கார்டனை சுற்றி காமிச்சதுக்கு. யூஆர் வெல்கம். நீங்களும் லியோபன் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓகே, நெக்ஸ்ட் வாடி சம்மர் டைம்லையும் பார்க்கலாம். ஷியோ, ஆசியா. ஓகே வியூஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் எப்படி இருக்குது ஆசியாவில், லியோபனில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது கார்டனில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வியூஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஜினியர்ஸ் தமிழன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.